வாகனவியல் தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒர்க் ஷாப்பு வந்து ஒரு பஜாஜ் RS200 சர்வீஸ் வந்துருந்துச்சு. அந்த சர்வீஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த RS200 தான் நம்மகிட்ட சர்வீஸ் வந்துருந்து. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோன்னா, நம்ம ஆர் நடிச்சோம்னா டிஸ்பிளே ஆன் ஆகுது, ஃபியூல் பம்ப் ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆர் தான் அடிக்கிறேன், ஃபியூல் பம்பு டிஸ்பிளே ஆன் ஆகுது. ஆனால் சாவியே இல்லை, நான் சாவி ஆன் பண்ணவே இல்லை பைக்கில். சாவி இல்லாமலே இது மாதிரி ஆன் ஆகுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம எப்போ ஆர் அடிக்கிறோமோ அந்த நேரத்தில் சாவியே இல்லைனா கூட ஃபியூல் பம்பு ஒரு செகண்ட் ஆன் ஆகுது, டிஸ்பிளே ஆன் ஆகுது. ஆர்னை விட்ட உடனே ஆஃப் ஆகிடுது. இது ஏன் வருது, எதனால் வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஆர்என் ஃபிட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா அந்த கட் அவுட் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ரூட்ஸ் கட் அவுட்டு 5 pin, அதாவது 5 வயர் கட் அவுட் வச்சுருக்காங்க. அந்த கட் அவுட்டில் தான் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். இந்த ஒருக்கு பாருங்கள், அந்த கட் அவுட்டு, இந்த கட் அவுட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த பேட்டரிக்கு ஒரு லைன் போயிடும். மற்ற 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என் லைன் கொடுப்போம். இந்த பேட்டரியோட ஒயரை நான் எடுத்துக்கிறேன், கட்டவுட்லேருந்து பேட்டரிக்கு போகக்கூடிய ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ன் அடித்தோன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, பைக் ஆன் ஆகலை, ஃபியூல் பம்பும் ஆன் ஆகலை. அதே நம்ம இந்த பேட்டரி இப்போ அந்த கட்டவுட்லேருந்து பேட்டரிக்கு போகக்கூடிய அந்த ஒயரை கொடுத்துட்டு ஆர்ன் அடித்தோன்னா ஃபியூல் பம்ப் ஆன் ஆகுது. டிஸ்பிளேவும் ஆன் ஆகுது, சாவி இல்லாமலே ஆன் ஆகுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட் அவுட்டு ஃபிக்ஸ் பண்ணவங்க தப்பாக பண்ணியிருக்காங்க, இதோட ஒயரிங் வந்து சரியாக கொடுக்கல, அதனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதை பிரிச்சுட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒயரிங் கொடுத்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது எப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கட் அவுட்டில் பார்த்தோன்னா நம்ம 5 ஒயர் வரும், ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஒரு பிங்க்கு, ஒரு கிரே, ஒரு பிளாக்கு. இதில் வந்து அவங்க ரெட் கலர் ஒயர் தான் எங்கே போயிருக்கு, ரெட் கலர் ஒயர் தான் வந்து பேட்டரியில் கொடுக்கணும். ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிங்க் கலர் ஒயரை பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஒயர் கட் அவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட்டு தான் பேட்டரிக்கு போகணும், பிங்க் வந்து ஹார்ன் சுவிட்சுக்கு போகக்கூடியது, இந்த எல்லோவும் இந்த கிரேவும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னுக்கு போகக்கூடியது, இந்த பிளாக் வந்து நெகட்டிவ், இது மாதிரி தான் வரும் மேக்ஸிமம். ஆனால் எல்லா கட் அவுட்லேயுமே ரெட்டு தான் வந்து பேட்டரிக்கு போகணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெட்டுக்கு பதிலாக பிங்க் கலர் ஒயர் பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனை தான் அது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிங்க் கலர் ஒயரை பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம பேட்டரிக்கு போகாமல் ஆர்என் சுவிட்சுக்கு போகிற மாதிரி மாற்ற போகிறோம். இது வந்து ஆர்என் சுவிட்சுக்கு போகக்கூடிய, அதாவது டிசி சப்ளை கட் அவுட்டுக்கு தேவையான ஆர்என் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய டிசி சப்ளை, அதை கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்து நம்ம நார்மலாக ரெட்டை என்ன பண்ணுறோம், பேட்டரியில் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம எல்லா ஒயரையும் பிரித்து கரெக்டாக எந்தெந்த ஒயர் எங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த கரெக்டாக ஒயரிங் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெட்டு ஒயர் பேட்டரியில் வைப்பா. இப்போ நம்ம கட் அவுட்டில் வரக்கூடிய அந்த ரெட்டு ஒயரை பேட்டரியில் வச்சுருக்கோம். இப்போ சாவி ஆன் பண்ணிட்டு ஆர்ன் அடிதான் செக் பண்ணிடலாம். ஆர்ன் கரெக்டாக வேலை செய்யுது. சாவி ஆஃப் பண்ணிட்டு பழையபடி ப்ராப்ளம் இருக்காருன்னு பார்த்துருவோம். சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆர்ன் அடித்தா எதுவும் டிஸ்பிளே ஆன் ஆகலை, ஃபியூல் பம்பும் ஆன் ஆகலை, கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு ஒயரை மாற்றி கொடுத்ததால தான் அந்த இவ்வளோ பிரச்சனை. அதாவது நம்ம கட் அவுட்டரோட ஒயரை மாற்றி கொடுத்தாலும் என்னாச்சுன்னா, பேட்டரியோட பவர் வந்து ஹார்ன் அடிக்கும்போது ஹார்ன் சுவிட்ச் வழியாக ஒயரிங் கிட்டு ஃபுல்லாகவே வந்து சப்ளை ஆகிருக்கு. இதுதான் வந்து ப்ராப்ளம். அதில் இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஒரு வண்டியில் ஒயரிங் வேலை பண்ணோன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும், தப்பாக பண்ணோன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதுவும் இந்த மாதிரி ஹைஸ்பீட் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ இசியூலாம் இருக்கும். இது மாதிரி வண்டியில் இந்த மாதிரி தப்பாக ஒயரிங் பண்ணும்போது என்னன்னா, இசியும் போர்டு எரிஞ்சு போயிடும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ஒயரிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், கரெக்டாக தெரிஞ்சால் ப்ராப்பராக பண்ணணும், தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணலாம். நான் கூட எனக்கு தெரியாத நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன்,
ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மெக்கானிக் யாருமே இல்லை. அதனால் டவுட் கேட்க தப்பே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி கேட்போம். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கரெக்டான வரிங்க பண்ணோம். தப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தான் வரதான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.